மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்றைக்கி ஈவினிங் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவாக சொல்லிட்டாரு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை பொறுத்தளவில் 10th டுவெல்த்துக்கும் 2 ரிவிஷன் எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் படிக்க சொல்லி சொன்னாங்களோ அந்த சிலபஸ் அந்த போர்ஷன் மட்டும்தான் பப்ளிக்குக்கும் கேட்கப்படும் சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டார். அந்த சாப்டர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார். 11th அதே போல் அந்த ஒரு ரிவிஷன் எக்ஸாம் இருக்குல்ல அதுதான். ஸோ ரிவிஷனில் எது வைக்கிறோமோ அதுதான் நாங்கள் பப்ளிக்கில் கேட்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கமெண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ப்ளஸ் நியூஸில் எல்லா நியூஸ்லேயும் வந்திருக்கு, நீங்கள் மேபி பார்க்காம இருந்திருக்கோம். அதோட நான் ஃபோட்டோவும் உங்களுக்காக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு மினிஸ்டர் சொன்னதை லைன் பை லைன் வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செய்தியாளர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, சார் இப்போ திருப்புதல் தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு, அதாவது ரிவிஷன் எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 10th 12th. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் வந்து நீங்கள் நடத்தி முடிக்கவே இல்லை, அதுக்கு டெஸ்ட்டும் வைக்கவே இல்லை, அதனால் அந்த யூனிட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வந்து வச்சாங்க. ஸோ நம்ம வச்ச கோரிக்கையை தான் நியூஸ்காரங்க வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பார்ட்டாக தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 யூனிட் கவர் பண்ணால் 4 யூனிட் உள்ளது தான் அந்த ரிவிஷன். செகண்ட் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்க 3 தான். இப்படி தான் வந்து 10th 11th அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போது மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புதல் தேர்வு அதாவது ரிவிஷன் எக்ஸாமை பொறுத்தளவில் நாங்கள் வந்து 10th 12th ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் ஒரு 4 யூனிட் பக்கம் கொடுத்துருக்கோம், செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமில் ஒரு 3-4 யூனிட் பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம், 11th இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ரிவிஷன் எக்ஸாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா கேளுங்க, 11th அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நாங்கள் 11th ஒரு ரிவிஷன் எக்ஸாம் வச்சுருக்கோம் அப்படின்னு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இப்போ அடுத்து தொடர்ச்சியாக கேளுங்க, எது எதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியலையோ கண்டிப்பாக கவர் பண்ணாதது வந்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் நியாயமானது. கண்டிப்பாக நான் கற்றுக்கொள்வேன். தேங்க்யூ. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த யூனிட்லாம் நாங்கள் கவர் பண்ணலையோ, அதாவது இதோட மீனிங் என்னென்னா, இந்த ரிவிஷன் எக்ஸாமில் எந்தெந்த யூனிட்லாம் நாங்கள் கேட்கலையோ அதை வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் நாங்கள் வந்து அதுலேருந்து கேட்க மாட்டோம். அதுதான் நியாயமான விஷயம். ஏன்னா ரிவிஷன் ஒன்று வச்சா தான் அந்த யூனிட்டுக்கு பப்ளிக்னு ஒன்று வைக்க முடியும். எந்த எக்ஸாமும் எல்லாமே எப்படி டைரெக்டாக பப்ளிக் வைக்க முடியும், அது நியாயம் இல்லை இல்லை. அதை தான் அமைச்சரே ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கோமோ அதுதான் 10th 11th 12th அந்த யூனிட்ஸ் தான் கேட்போம்னு சொல்லிட்டார். ஓகே, இந்த நியூஸ் வந்து பாலிமர் நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க, அதே போல் News 7 தமிழ் கலைஞர் நியூஸ் இன்னும் நிறையா சேனல்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. மேபி நீங்கள் அதை பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் சர்க்குலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேபி ஃப்யூச்சரில் தருவாங்க. பட் மினிஸ்டர் சொன்ன வாக்கே வேத வாக்கு மாதிரி தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க. அதனால் நீ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மினிஸ்டர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் இனிமேல் 10th 11th 12th உங்கள் ரிவிஷனில் கொடுத்துருக்க சிலபஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தரோவாக படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.